ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. மகாராஷ்டிரா மாநிலம் சதாராவில் காஞ்சி மகாசுவாமிகள் முகாமிட்டிருந்தார். 30 வயது பக்தர் ஒருவர் சுவாமிகளை தேடி வந்தார். கலங்கிய கண்களுடன் பேசத் தொடங்கினார். சுவாமி, நான் கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து உங்களை தரிசிப்பதற்காக வந்திருக்கிறேன். என் வீட்டை ஜப்தி செய்யப் போகிறார்கள். அது என் முன்னோர் கொடுத்த பரம்பரை சொத்து. சில ஆண்டுகளுக்கு முன் என் அத்தையின் கணவர் காலமானார். அப்போது அத்தையின் 2 மகள்களுக்கு திருமணம் செய்ய வேண்டியிருந்தது. அதனால் என் தந்தை வீட்டை அடமானம் வைத்து 10,000 ரூபாய் வாங்கினார். அதில் திருமணத்தை நடத்தினார். பிறகு என் தந்தையால் வீட்டை மீட்க முடியவில்லை. இப்போ அப்பா அத்தை இருவரும் காலமாகிவிட்டனர். கடன் தொகை வட்டியோடு சேர்ந்து 50,000 ஆகிவிட்டது. என்னால் பணம் கொடுக்க முடியாததால் வீடு ஜப்திக்கு வந்துவிட்டது. தங்களை தரிசித்தால் வழிபிறக்கும் என்ற நம்பிக்கையில் இங்கு வந்தேன் என்றார். மகாசுவாமிகள் கருணையோடு விசாரித்தார். உன் பேர் என்ன? யாருடைய பிள்ளைனே? என் பேர் ஹரிஹர சுப்பிரமணியன். என் அப்பா பேர் ஹரிஹர நாராயணன். அடடே, ஆயுர்வேத மருத்துவர்கள் பரம்பரை அல்லவா உன்னுடையது? நீ என்ன செய்கிறாய்? 8ஆம் வகுப்பிற்கு மேல் படிக்கவில்லை சுவாமி. கல்யாணமாகி குழந்தை இருக்கிறது. ரைஸ் மில்லில் குமாஸ்தாவாக இருக்கிறேன். சொற்ப வருமானம்தான். வீட்டை மீட்க வழி தெரியவில்லை. நவராத்திரி சமயத்தில் வீடு அடகு வைத்தாதாலோ என்னவோ மகாலட்சுமி வீட்டை விட்டு போய்விட்டாள். குரு வைப்பதையே நிறுத்திவிட்டேன். லக்ஷ்மி உன்னை விட்டு போய்விட்டதாக சொல்லாதே. ஆதிசங்கரின் கனகதாரா ஸ்தோத்திரம்படி நவராத்திரியின் போது குரு வைத்து தேவியை வழிபடு, வழிபிறக்கும். நம்பிக்கையுடன் பாலக்காடு திரும்பினார் இளைஞர். அந்த ஆண்டு குழு அடுக்க பரணையிலிருந்து பொம்மை பொட்டியை இறக்கிய பொழுது மூதாதையர் பாதுகாத்த அபூர்வ ஆயுர்வேத சுவடிகள் இருப்பதை கண்டார். மறுபடி சதாரா சென்று மகா சுவாமிகளிடம் சுவடிகளை சமர்ப்பித்தார். அப்போது ஒரு ஆச்சரியம் நிகழ்ந்தது. அந்த சுவடிகளை தேடிக்கொண்டிருந்த ஆராய்ச்சியாளர் ஒருவர் சுவாமிகளை தரிசிக்க வந்தார். சுவடிகளை பார்வையிட்டு மகிழ்ச்சியுடன் 50,000 ரூபாய் கொடுத்து அவற்றை பெற்றுக்கொண்டார். பாலக்காட்டு இளைஞரிடம் அந்த பணத்தை கொடுத்து பரம்பரை வீட்டை மீட்கும் வழியை பார், உன் பிரச்சனை தீர்ந்ததா என கேட்டபோது பக்தரின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. பக்தனின் வீட்டோடு மகாலட்சுமி தங்கிவிட்டாள் என்பதே நிச்சயம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.